Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓவன் இல்லாம சிக்கன் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் பீஸா செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் மைதா மாவு, பேக்கிங் பவுடர், சால்ட், சிக்கன் போன்லெஸ், ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, பீஸா சாஸ், மொஸ்ரலா சீஸ், ஆயில். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சால்ட், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாவை நம்ம ஒரு சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீஸா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே சீஸியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டவ்வில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம போன்லெஸ் சிக்கன் 250 கிராம்ஸ் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். ஒரு பேனில் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு சால்ட், சிக்கன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆனியனை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேப்சிகமையும் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ஸ்லைசஸாக கட் பண்ணும்போது இது பீஸாவில் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டொமேட்டோவையும் நம்ம அந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்படி வைக்கும் போது நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காது, நம்ம ஹோட்டலில் கடையிலலாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க டோவை விரிச்சுக்கலாம். இது 30 மினிட்ஸ் நல்லா ஊர்னதுக்கப்புறமா தான் நான் விரிச்சிருக்கேன். இது ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம விரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் சால்ட்டை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஓவன் இல்லாமல் செய்கிறதுக்காக இதை நம்ம இப்படி ஹீட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு ஸ்டாண்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிளேட்டில் ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். மைதாவை கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க டோவை இதில் வச்சிடலாம். நம்ம சைட்ஸ்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வச்சுக்கலாம். நைஃப் வச்சு கொஞ்சமாக இதை குத்தி விட்டுக்கலாம், இல்லைன்னா மாவு மேலே எழுந்துச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம மொஸ்ரலா சீஸ் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டோவில் பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் எல்லாத்தையும் நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீஸ் இதில் ஸ்ப்ரெட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் லேயருக்காக நம்ம சிக்கன் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எகைன் நம்ம கொஞ்சம் பீஸா சாஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எனக்கு பேசிக்காகவே சீஸ் பிடிக்குன்றதுனால நான் இதில் நிறைய சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சால்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாண்டில். இப்போ நம்ம பீஸா வச்சு ஒரு 20 minutes லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாம். 20 minutes later. இப்போ நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் வாங்குற மாதிரி இது ரொம்ப சீஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வெஜ் பீஸா பிடிக்குன்னா கூட இதில் நீங்கள் சிக்கனை மட்டும் விட்டுட்டு இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இந்த பீஸா வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை, ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.